குலாப் புயலை தொடர்ந்து ஆந்திராவில் பெய்த கனமழையால் ஸ்ரீகாகுளம் விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மேகாத்திரி கெட்ட அணை திறக்கப்பட்டதால் விசாகப்பட்டினம் விமான நிலையத்திற்குள் தண்ணீர் புகுந்து விமான சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் உருவான குலாப் புயல் நேற்று முன்தினம் இரவு வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா இடையே கரையை கடந்தது. புயல் கரையை கடந்தபோது ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களான கலிங்காப்பட்டினம், ஸ்ரீகாகுளம், விசாகப்பட்டினம், வடக்கு கோதாவரி, கிருஷ்ணா உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக ஸ்ரீகாகுளம், விசாகப்பட்டினம் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் குலாப் புயல் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. புயல் கரை கடந்தபோது இந்த இரண்டு மாவட்டங்களில் சுமார் 28 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் ஆறுகள், நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி 200க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்குள் புகுந்துள்ளது. ஏராளமான வீடுகள் இடிந்து காணப்படும் நிலையில் ஆங்காங்கே சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்து காணப்படுகிறது. மேலும் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, சோளம் மற்றும் தென்னை உள்ளிட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. விஜயநகர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சொர்ணமுகி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இந்த ஆற்றில் ஆடு மேய்ப்பதற்காக 50 ஆடுகளுடன் சென்ற ஒருவர் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி பரிதவித்தார். பாறைகளை பிடித்துக் கொண்டு உதவி கேட்ட முதியவரை மீட்கும் முயற்சிகள் அதிகாரிகள் ஈடுபட்டனர். ஆனால் ஆற்றின் வேகம் அதிகமாக இருந்த காரணத்தால் அவரை மீட்க இயலாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு அவரை பத்திரமாக மீட்டனர். ஆனால் முதியவர் ஓட்டிச் சென்ற 50 ஆடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. குலாப் புயல் மற்றும் கனமழைக்கு ஆந்திராவில் ஒரு சிறுவன் உள்பட 3 உயிரிழந்தனர். மேகாத்திரி கெட்ட அணை நிரம்பியதையடுத்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் விசாகப்பட்டினம் விமான நிலையத்திற்குள் முழுங்கால் அளவுக்கு தண்ணீர் புகுந்தது. இதனால் 5 விமானங்களின் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குலாப் புயல் தாக்கம் காரணமாக கர்நாடகாவின் பெங்களூருவில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான இடங்களில் உள்ள பகுதிகள் மழைநீர் சூழ்ந்துள்ளது. சாலைகளில் வெள்ளம் போல் மழைநீர் ஓடுவதால் வாகனங்களை இயக்க முடியாமல் பொதுமக்கள் சிரமமடைந்தனர்.